மின் துண்டிப்பு தொடர்பில் மற்றொரு அறிவிப்பு வெளியானது முழு விவரம். கொட்டும் மலையிலும் முன்னெடுக்கப்பட்டு ஆர்ப்பாட்ட பேரணி. எரிபொருளின் விலை அதிகரிக்கும் சாத்தியம், விலை விவரங்களும் வெளியாகின. இனியும் கடன் வழங்க முடியாது, அரசு வங்கிகள் அறிவிப்பு. விரைவில் முகக்கவசங்களில் இருந்து விடுதலை, இலங்கையர்களுக்கு முக்கிய தகவல். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மாணவன் மீது மர்ம கும்பல் அத்துமீறி தாக்குதல். எரிபொருள் தாங்கிய 5 கப்பல் எதிர்வரும் நாட்களில் நாட்டை வந்தடையும், எரிபொருள் கூட்டு தாக்குதல். நாளைய தினமும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் பற்றாக்குறையால் பல மின் உற்பத்தி நிலையங்கள் நாளை மின்வெட்டுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு அறிவித்துள்ளது. இதன்படி ஏபி மற்றும் சி ஆகிய பிரிவுகளில் மாலை 4:30 முதல் இரவு 10:30 வரை மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என, ஏனைய பிரிவுகளில் 3 மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கிளிநொச்சியில் கொட்டும் மலையிலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் நேற்று தினம் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் இன்று ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். குறித்த பேரணியானது கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக ஆரம்பிக்கப்பட்டு டிப்போ சந்தையில் நிறைவடைந்தது. கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளால் தொடர் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 5 நிறைவடைந்துள்ள நிலையில் குறித்த போராட்டம் ஆர்ப்பாட்ட பேரணியாக நேற்று முன்னெடுக்கப்பட்டது. எரிபொருள் இறக்குமதி மீதான வரிகளை தற்காலிகமாக ரத்து செய்யாவிடின் 1 டீசலின் விலையை 52 ரூபாவினாலும் பெட்ரோலின் விலையை 19 ரூபாவினாலும் அதிகரிக்க நேரும் என வலுசக்தி அமைச்சர் உதயகாமன் பிள தெரிவித்துள்ளார். தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் எரிபொருளுக்கான வரி விலக்கு வழங்க வேண்டும் அல்லது எரிபொருளின் விலையை அதிகரிக்க வேண்டும். இவ்விரண்டையும் செயற்படுத்தாவிடின் எரிபொருள் கொள்வனவிற்கு பாதிப்பு ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு இனியும் கடன் வழங்க முடியாது என அரசாங்க வங்கிகள் அறிவித்துள்ளமையினால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் ஏற்கனவே 75,000 ரூபாய் கடன் சுமையுடன் இருப்பதனால் அதற்கு மேலதிகமாக கடன் வழங்க முடியாது என மக்கள் மற்றும் இலங்கை வங்கிகள் தெரிவித்துள்ளன. ஏற்கனவே அரச வங்கிகளுக்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் 37,000 ரூபாய் செலுத்த வேண்டியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. விரைவில் முகக்கவசம் ஒன்றை நிகழ்வு நடத்துவது உட்பட நாட்டை முழுமையாக திறப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதென சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் அசீர குணவர்தன தெரிவித்துள்ளார். பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டதன் பின்னர் அனைத்து மக்களினதும் நோய் எதிர்ப்பு சக்தியை எதிர்பார்த்த மட்டத்தை எட்டினால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார். இதேவேளை சில சமயங்களில் ஒரே நபர் பல சந்தர்ப்பங்களில் கோவிட் வைரஸால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதென பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபில்ட்ரோகன தெரிவித்துள்ளார். வவுனியா விபத்து பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த பாடசாலை மாணவன் மீது வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் நேற்று தினமிரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று வவுனியா கோவில்குளம் பகுதியில் இடம்பெற்ற குழு மோதலில் பாடசாலை மாணவன் ஒருவன் காயமடைந்து வவுனியா வைத்தியசாலையில் விபத்து பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று தினமிரவு 11 விபத்து விடுதிக்குள் அத்துமீறி உள்நுழைந்து 4 பேர் அடங்கிய குழுவினர் மீண்டும் அம்மாணவன் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு தப்பிச் சென்றுவிட்டதாக காவல் நிலையத்தில் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எரிபொருள் தாங்கிய 5 கப்பல்கள் எதிர்வரும் நாட்களில் நாட்டை வந்தடைய உள்ளதாக இலங்கை எரிபொருள் கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது. தலா ஒவ்வொரு கப்பலிலும் 35,000 முதல் 40,000 மெட்ரிக் டன் எரிபொருள் உள்ளதாக அந்த கூட்டு தாபனத்தின் தலைவர் சுஜித் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். அதன்படி டீசல், பெட்ரோல் மற்றும் விமானங்களுக்கு பயன்படுத்தும் எரிபொருள் நாட்டிற்கு கிடைக்கப்பெற உள்ளன. இதன் மூலம் நாட்டில் தற்போது நிலவும் எரிபொருள் தட்டுப்பாட்டை எதிர்காலத்தில் நீக்க முடியும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். மின் துண்டிப்பு தொடர்பில் மற்றொரு அறிவிப்பு வெளியானது முழு விவரம். கொட்டும் மலையிலும் முன்னெடுக்கப்பட்டு ஆர்ப்பாட்ட பேரணி. எரிபொருளின் விலை அதிகரிக்கும் சாத்தியம், விலை விவரங்களும் வெளியாகின. இனியும் கடன் வழங்க முடியாது, அரசு வங்கிகள் அறிவிப்பு.
விரைவில் முகக்கவசங்களிலிருந்து விடுதலை. இலங்கையர்களுக்கு முக்கிய தகவல். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மாணவன் மீது மர்ம கும்பல் அத்துமீறி தாக்குதல். எரிபொருள் தாங்கிய 5 கப்பல் எதிர்வரும் நாட்களில் நாட்டை வந்தடையும். எரிபொருள் கூட்டு தாக்குதல்.